வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூனேல இருக்கோம். பூனே சீரீஸில் நம்ம பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ இதுதான். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கும்பை வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஃபோர்ட் ராய்கட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டுக்கும் போக போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கும்பை வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. என்னடா இவன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடையை வச்சு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி. கும்பை வாட்டர் ஃபால்ஸ்னால் ஞாபகம் வருதா என்னன்னு? வாரிசு படத்தில் தளபதி விஜய் வந்து அந்த என்ன பாட்டு, வா தலை வா தலை வா, அந்த பாட்டில் வந்து ஒரு வாட்டர் ஃபால் முன்னாடி ஒரு மலை மாதிரி இருக்கும், அதில் போய் நிற்பார்ல, அந்த வாட்டர் ஃபால் தான். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக சிஜி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ரியலாக போய் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறதுல அது ரொம்ப ரிஸ்கி. ஆனால் நம்ம வந்து அதை அந்த வியூவை வந்து போய் பார்த்து வீடியோவாக பண்ண போகிறோம். இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் வந்து தாம்பினி காட் ரோடுன்னு ஒரு ரோட்டில் தான் இருக்கேன். காலையில் ஒரு 4:30 போலலாம் நான் பூனேலேருந்து கிளம்புனேன். பூனேலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 126 கிலோமீட்டர்ஸ் வருது. 3.5 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கும்பை வாட்டர் ஃபால் கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. நான் ஒரு 9 மணிக்குள்ளலாம் போய் சேர்ந்துருன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். பார்ப்போம். பூனையை பற்றி சொல்லி ஆகணுங்க, சூப்பராக இருக்குங்க. வர்ற வழியெல்லாம் அடுத்தது வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள், சூப்பராக இருக்கு. மான்சூனில் பூனையை வந்து வேறு லெவல் அடிச்சிக்கவே முடியாது. வாங்க அப்படியே போகலாம். பாருங்க அழக, இன்னும் பெரிய மலை அங்கிருந்து அருவி கொட்டுதுங்க, வேற லெவலா. அப்படியே வண்டியை ஓரமாக நிப்பாட்டி விட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அருமையா இருக்குங்க. ஐயோ, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வடைப்பாவும் ஒரு டீயும் வாங்கி குடிச்சாச்சு. நமக்கு மொழி சுத்தமா தெரியாதுன்றதுனால இங்கே வந்து என்ன கேட்குறது, என்ன சாப்பாடு ஐட்டங்கள் ஒன்றுமே தெரில நமக்கு. இவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. 3 விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து வடைப்பாவ், மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணி கேட்கலாம், நைட்டுக்கு வந்து அதே மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது 3 வந்து நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து மறுபடி இதை தான் சாப்பிட போகிறோம். இங்கே இருக்கிற வேறு எதுவுமே நமக்கு கேட்க தெரியாது, என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளம்பலாமா? அடா 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 அடா, என்ன அருமையாக இருக்குங்க. நேரில் நிறைய குயில்கள் குருவிகள் சத்தமெல்லாம் கேட்குது, சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு நதி ஓடுதுங்க. அப்படியே போயிட்டுருக்கிறப்போ பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், பூனேயில் இருக்கிற ரோடு எதுவுமே வந்து மோசமாகலாம் இல்லவே இல்லை, எல்லா ரோடுமே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்ததில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி இருந்தது, மற்றபடி எல்லா ரோடுமே சூப்பராக இருக்குது, ஒரு குண்டு குழி எதுவுமே இல்லை. நம்ம இப்போது இந்த வழியாக வந்தோமா, இந்த வழியாக வந்து நம்ம கும்பை வாட்டர் ஃபாலுக்கு இந்த வழியாக போனோம். ஆனால் நம்ம கும்பை வாட்டர் ஃபால் இந்த வழியாக ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. இந்த வழியாக முடிச்சுட்டு திரும்பி இப்படி தான் வந்து ராய்கட் ஃபோர்ட் போகணுங்க. அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர்ஸ் இப்படி போயிட்டு வரணும். போலாமா? இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் லிட்ரலாக தனியாக போயிட்டுருக்கேன். அப்படியே தனியாக என்னை தனித்து விட்ட மாதிரி இருக்குது. ஒரு வண்டி கூட இல்லை, ஒரு ஆள் நடமாட்டம் ஒன்று கூட பார்க்க முடியல. இப்போ தான் ஆக்சுவலாக மலை ஏறிட்டு இருக்கோங்க. ரோடு வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. போகலாம். ஆனால் என்ன பிரச்சனை, யாருமே இல்லை, அதான் ஒரே இதாக இருக்குது, கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. ரெண்டு வழி பிரியுது, இதில் எந்த வழின்னு தெரியலையே. ரைட்டுன்னு தான் நினைக்கிறேன், ரைட்டாக தான் இருக்கும். லிட்ரலாக இந்த ஏரியாவிலலாம் யாருமே இல்லைங்க.
பாருங்க, நான் பாட்டுக்கும் வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு நான் பாட்டு நிற்கிறேன். ஆமாம், ரைட்டு தான், இப்படி போய் அங்கே இருக்க எங்கேயோ. ஓகேங்க, போகலாம். கல்லெல்லாம் உடஞ்சி உடஞ்சி விழுந்துருக்கு பாருங்க, இங்கே இருந்துடலாம். அத்தாடி பார்க்கவே பயமாக இருக்கு. இங்கே பாருங்க, செமையாக இருக்குல்ல. ஆனால் என்ன, எனக்கு அப்படியே நம்ம கொடைக்கானல் அந்த ஏரியாலாம் போனால் எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் இங்கே ஃபீல் ஆகுது. இந்த இந்த வியூவை பார்க்க, இந்த வியூவை பார்க்குறதுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இங்கே மலையேறி வந்து இந்த இடத்துல ஒரு டனல் உள்ளே போகுதுங்க. என்னமோ எழுதியிருக்காங்க, நமக்கு ஹிந்தி தெரியாதுப்பா. செம்மையாக இருக்குது. இந்த குகையை இங்கேருந்து பார்க்குறதுக்கே டர்ராக இருக்குங்க. யாராவது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காது, ஆனால் தனியாக போகிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. போம், போகலாமா? போகலாமா இந்த குகைக்குள்ளே. இதில் ஏதோ தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது, மேலேருந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு, தெரியுதா? ஒரு விதமான அனுபவங்க. லிட்டரலா ஒரு ஆள் கூட இல்லை. நல்லா தாங்க இருக்கு. வரப்போறோங்க குகையோட எக்ஸிட்டுக்கு. என்ன பெரிய குகை! இங்க பாருங்க, இங்க ஒரு புள்ளி தெரியுதா, அப்படியே அங்க ஒரு புள்ளி தெரியுதா, இவ்வளவுதாங்க குகை. பா, இவ்வளோ தாங்க இல்லை, இவ்வளோ பெரிய புகை. தனியாக இந்த இடத்துக்கெலாம் வரேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு தனியான தைரியம் வேணுங்க ஆக்சுவலாக தனியாக பண்ணுறதுக்கு. நானும் இங்கே போர்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே தான் கும்பை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது போலான்னு பார்த்தா, ஆக்சுவலாக இதுதான் கும்பை வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் வந்து இது நம்ம வாட்டர் ஃபால்ஸோட டாப்பில் இருக்கும். இந்த போகுதில் இந்த தண்ணி, இந்த தண்ணி வந்து அங்கே போய் கொட்டுது. ஆக்சுவலாக அங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. இதில் இறங்கியெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவ்வளோதான், கதம் கதம் தான். அதனால் நம்ம வந்து அந்த சைடு வியூக்கு போய் பார்க்கலாம். இந்த டனல் இருக்குல்ல, இந்த டனல் முடிஞ்சதுமே இதுதான் கண்ணுக்கு பட்டுச்சு. நானும் அப்படா ஃபால்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் குட்டியாக வந்து ட்ரெக்கிங்கா இல்லை என்னன்னு தெரில, லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது எங்கன்னு தெரில, போய் தேடி பார்க்கலாம் எங்கன்னு. ஏதோ பே கிராமம் மாதிரி இருக்குங்க. இவ்வளோ ஹைட்டில் இப்படிலாம் ஒன்று ரெண்டு பில்டிங் இருக்குது. ஏதோ சத்தம்லாம் வேற கேட்குது, மழை தண்ணி விழுற சத்தம்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். சரி, போகலாம். ரோட்டில் இருந்து அந்த இது பார்த்தோம்ல, இந்த பாலடைஞ்ச பங்களா, சி பங்களான்றேன், பாலடைஞ்ச பில்டிங், அந்த பில்டிங்லேருந்து பக்கத்துலேயே வந்து கீழே ஒன்று இறங்குது, சின்ன ஒரு வழி. இதுதான் நினைக்கிறேன், அங்கே கொஞ்சம் பேர் இருக்கு, அங்கே பசங்க இருக்கானுங்க, இதுதான் நினைக்கிறேன். சரி, போகலாம். ஓகே ஓகே ஓகே. வாரிசு படத்தில் தலைவர் வந்து நிற்பார்ல, அது வந்து இந்த இடத்துல தாங்க. ஆனால் கண்டிப்பாக சான்ஸே இல்லை, ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு.
நிறைய ஃபால்ஸ் வந்து இந்த சைடில் இருக்குது. நம்ம வந்து அதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கேருந்து ஃபால்ஸை பார்க்கலாம். ஏங்க, இங்கே வந்து கொஞ்சம் பசங்க வந்த இருக்கானுங்கன்னு சொன்னேன்ல, அவனுங்கக்கிட்ட பேசினேன். இப்போ நம்ம அவனுங்க கூட தான் போக போகிறோம். இப்போ ஃபன் என்னென்னா, நான் அதில் ஒரு இடம் காமிச்சேன்ல, அந்த இடத்துல ஆக்சுவலாக அப்படி போக முடியாது போல இருக்குது, வேறு ஒரு வழியாக தான் போனவான். அவங்க கூடயே நம்ம போகலாம். பரவாயில்லைங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, அதனால் கம்யூனிகேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி நார்த் இந்தியாலாம் வந்துட்டு ஹிந்தி தெரில அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமாளிக்கிறது. யாராவது இங்கிலீஷ் பேசுகிறதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம 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 சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு புரியுதுன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கெல்லாம் எங்கேயோ இறங்குறாருங்க, போவோம் நம்மளும். அவங்களும் மொதல் தடவை தான் வராங்களாமா. ஆக மொத்தம் சேர்ந்து எப்படி போகிறதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கும் வழி தெரியல. இந்த வழியாக தாங்க, கண்ணை மூடிட்டு இறங்க வேண்டியதுதான். நமக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம். எப்படியோ கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க. ஒரு ஆள் இல்லை, ஒரு நாலு பேர். வழியாக போனால் வந்து ஃபால்ஸ் வருமானு தெரில. சரி போகலாம். ரொம்ப டென்ஸாக இருக்குது. ஒரு குட்டி பையன் வேறு வந்திருக்கான் கூடவே. வந்துட்டோங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்து எல்லாரும் வீடியோ போட்டு நான் பார்த்ததே இல்லையே. எல்லாரும் வேற எங்கேயோ இருந்து தான் போடுவாங்க. ஃபைனலி த ஜைஜாண்டிக் கும்பே வாட்டர் ஃபால்ஸ். தரமாக இருக்குங்க. இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்பா மரமாக இருக்குங்க. அதை பார்த்தா எனக்கு வந்து எதுவுமே சொல்லதுக்கு தோணலை. அதை பார்த்துக்கிட்டே இருக்க தான் தோணுது, வார்த்தையே வரல. இவ்வளோ நேரம் நம்ம அதே இதையும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே வாயடிச்சு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க. அந்த ஒவ்வொரு வாட்டர் வேகமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க. இது வேண்டா, ஒர்த்து வருமா, ஒர்த்து. தளபதி போய் நின்ற இடம் நல்லா இருக்கு. அந்த இடங்க, நாங்கள் வந்த இடம் வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இதுக்கப்புறம் அந்த சைடில் இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் நாங்கள் இதில் வந்ததுனால சரி அப்போ இதிலேயே இருக்கலான்னு சொல்லி அப்படி இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அதில் நின்றுட்டுருந்தோம். சரியா, நாங்கள் அப்படியே சுற்றி இப்படி வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். வாங்க அப்படியே இந்த இடத்தோட ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம்.
மேகி குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுல, அதில் வந்து நிறையவே இடம் இருக்குது, நிறைய பேர் நிற்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பேர் தான் நிற்க முடியும். நாங்கள் வந்து ஏதோ சைடில் இடம் இருக்குன்னு அப்படியே புகுந்து வந்துட்டோம். ஆனால் நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைடு போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. சரியா? ஸோ நம்ம இப்போது பார்த்தாச்சு, இங்கேருந்து கிளம்பலாம். ரொம்ப ரொம்ப வலுக்குதுங்க. அவங்க மேகி செஞ்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு போங்கன்னாங்க, இல்லை வேணாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். நமக்கு டைம் ஆகும், நீ ராய்கட் ஃபோர்ட் போயிட்டு வீட்டுக்கு வேறு போகணும் ரிட்டர்ன். அவங்கெல்லாம் மும்பையிலேருந்து வந்திருக்காங்கங்க. மும்பையிலேருந்து வந்து இங்கே ராய்கட் ஃபோர்ட் பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. வண்டி விட்ட இடத்துக்கு வந்தாச்சு. ட்ரெக்கிங்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் இறங்கி ஒரு 10-20 அடி தான், போனதுமே வந்துடும். இதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு ஒன்றும் பெருசாக ட்ரெக்கிங்கு இறங்குறது ஏறுறதுலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, லைட்டாக இறங்கணும், லைட்டாக ஏறணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.